ஆட்பட்டீங்க, ஏதோ பண்ணீங்க, காத்தாலேருந்து என்னென்னவோ கேட்டிருக்கீங்க. இப்போ வாய்ப்பு, என்ன கேள்வி கேட்கணுமோ கேளுங்க. இது அணுகுமுறைகள், செயல்முறைகள், சந்தேகங்கள், மனசுக்கும் புத்திக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது மனசுன்றது வந்து உலகமாவே விரியுது, புத்தி வந்து உங்களா இருக்கு அதுல. புரியுதா? உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா புத்தி வந்து உங்க அம்மா சின்ன வயசுல நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்லாத்துக்கும் அம்மா கிட்ட போய் கேட்பீங்க, கரெக்டா? அம்மா கிட்டே அப்பா கிட்டே போய் கேட்பீங்களா இல்லையா? அம்மான்றவங்க வீட்டுக்குள்ளதானே இருப்பாங்க, அப்பான்றவர் வெளியிலையும் போயிட்டு வருவார், சம்பாதிச்சுட்டு வருவார், கரெக்டா? புத்தி மனம் வந்து வெளியிலையும் உள்ளிலையும் அலைஞ்சிட்டு இருக்கும், வெளியாவும் இருக்கும். அது வந்து ஒரு டேட்டா ப்ராசஸிங் சென்டர், எல்லா டேட்டாவும் இருக்கும். கூகுள் போட்டீங்கன்னா எல்லாம் வருது இல்ல? இது வந்து மனம். புத்தின்றது வந்து பிரத்யேகமா, உங்க பேர் என்ன? ஐயப்பனாவே, ஐயப்பனுடைய யூனிக்னஸ், தனித்துவங்கள் அத்தனையுமா, வாசனைகள் எல்லாம் மையம் கொண்ட இடம் புத்தி. ஐயப்பனா இருக்கிறதே புத்தி, அது எப்பவுமே இரட்டை உணர்ச்சியா இருக்கும். சரியா? சொல்லுங்க. மனசால ஒண்ணு செய்ய முடியுமா புத்தி இல்லாம? இல்ல, இது இது இல்ல, இது மூணுமே பிரிஞ்சே நிக்காது. அதுக்குதான் நம்ம இந்த படம் கொடுத்துருக்கோம். அந்த படம் பாத்தீங்கன்னா, உணர்ச்சி உயிரா இருக்கிறது புத்தி. அங்க பாருங்க, உணர்ச்சி உயிரா இருக்கிறது புத்தி, எண்ணம் உடல் உலகமா இருக்கிறது வந்து மனம். எண்ணம் உடல் உலகம்லாம் உலகத்து விஷயங்களை மனம் வந்து என்ன பண்ணுது, வார்த்தைகளா வச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஒரு நம்ம பையனுக்கே வந்து இந்த கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்டான்னா, விவரம் கொடுக்குறீங்கல்ல, அதெல்லாம் மனத்துல இருந்து டேட்டா கொடுக்குறீங்க. தனித்தனியா பிரிச்சு வந்து எப்படி மனமத்தை தனியா செயல்படல? ஆன்ம பொருள் ஒண்ணுதாங்க இருக்கு, ஆக்சுவலா ஆழ்ந்த உரகம் இருக்குங்க, இப்ப கூட இருக்கு. சரியா? அது ஆன்ம பொருள். அதுலயே வந்து நீங்க வந்து தனியா குறுகிய கடவுளம் மறைச்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு இப்ப உணர்ச்சி தான் முக்கியம். அந்த உணர்ச்சிக்கு ஐயப்பன் உடம்போட உயிரோட எண்ணமா இருக்காரு. எதையும் இதுல இருந்து பிரிக்க முடியாது. உங்க உலக வாழ்க்கையும் பிரிக்க முடியாது, உங்க உடல் வாழ்க்கையும், இந்த பௌதிக உடல் வாழ்க்கையும் பிரிக்க முடியாது. அதுவா இருக்கிற அந்த எண்ணத்தையும் உடம்பையும் உலகத்தையும் பிரிக்க முடியாது. இதெல்லாம் வந்து உயிரா இருக்கு, உயிர் உணர்ச்சியா இருக்கு. இது எல்லாத்தையும் ஆள்றது வந்து நான் பாவம், ஒட்டுமொத்தமா. புரியுதுங்களா? நான் பாவம்னா என்ன? ஒட்டு மொத்தமா நீங்க ஐயப்பனை தானே பாக்குறீங்க, கதாபாத்திரத்தை தானே பாக்குறீங்க. உங்க ரோல் தானே இப்ப முக்கியம். ஒவ்வொரு சமயமும் உங்க ரோல் தானே, அந்த ரோல் வந்து நான் பாவம். ஆனா அது எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது வந்து கிட்டக போய் மனைவி கிட்ட போய் சொல்றீங்க, இத பாரு இந்த வேலையை வந்து இப்படிதான் நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்க. அது வந்து புத்தி. புரியுதா? குறிப்பு எடுத்து புத்தி எடுத்து கன்வெர்ட் பண்ற இடத்துல வந்து மனம் உண்டாகணும், வார்த்தை வேணும். மனம் வந்து அந்த வார்த்தை உருவாகிறதுக்கு புத்தி இருந்தா தான முடியும். ஆமா, உணர்ச்சி தான் மெயின். அப்போ மனசால ஒண்ணுமே செய்ய முடியும், மனத்தால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப மனசு மேல நம்ம குற்றம் சொல்லி மனசை குறுகிய நிலையை கொண்டு வந்து கடவுளை பாக்குறதுக்கு மனசால ஒண்ணுமே முடியாது. புத்திய வச்சுதானே எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அந்த மனசை பத்தி புத்தி தானே மெயினா இருக்கு. உணர்ச்சி தான் உயிரா உடம்பா எண்ணமா வருது, மனமா வருது. எல்லாத்துக்கும் ஆரம்ப உணர்ச்சி தான் புத்தி தான். சொல்லுங்க. ஆமா, அப்போ நம்ம மனசு, நான் கேட்கக்கூடிய க்வெஸ்சன் என்னன்னா, மனச்சாட்சியாட்டு சொல்லு. ஆமா, மனப்பூர்வமாட்டு எனக்கு செய்தா அப்படின்னு சொன்னா கண்டிப்பாட்டு மனசு மனசு பூர்வமாட்டு செய்ய செமி அது உண்மையாட்டு தான் இருக்கும். அப்படி இருக்க செமியும் மனசை பிரிச்சு வேண்டியது புத்தியாட்டு செய்ய செமியும் தான் அங்க தவறுதல் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. நீ மனச்சாட்சியாட்டு என்கிட்ட சொல்லுன்னு சொன்னா அப்ப மனசு பெரிய விஷயமாட்டு இருக்கு. மனச்சாட்சியா சொன்னா நீங்க உண்மையா தான் சொல்ல முடியும் எனக்கு. இங்க என்னன்னா, வார்த்தைகள் முக்கியம் இல்ல, ஆனா இங்க குழப்பிட்டாங்க. புரியுதுங்களா? எல்லாத்துக்குமே ஒரே பேர் தான் கொடுத்துருக்காங்க, மனம் கொடுத்துருக்காங்க. மனசாட்சியோட நடந்துக்கோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீ உள்ளுக்குள்ள
ஃபர்ஸ்ட் உள்ள ஒரு ஆளா இருப்பான், அதுக்கப்புறம் நான் உன் உருவத்தை பார்த்து உனக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு பாக்குறேன். ஏன்னா மனம் தான் உடம்பா இருந்திருக்கே தவிர உடம்பு மனமா இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோ, என்னுடைய மனம், மனம் இஸ் ஈக்குவல் டு புத்தி, மனம் இஸ் ஈக்குவல் டு உயிர், மனம் இஸ் ஈக்குவல் டு உடம்பு, எல்லாம் சேர்ந்தது மனம். மனசாட்சியா கொஞ்சம் நடந்து கொடுப்பா, இதானோ நல்லது பண்ணுப்பா அப்படின்னு சொல்றதே என்ன அர்த்தம், உள்ள இருக்கிற ஆன்மாவை முழிக்க வைக்க பாக்குறாங்க. புரியுதுங்களா? ஏன்னா இங்க ஆன்மா செத்து கிடக்கு, வார்த்தைகள் தான் இருக்கு. புரியுதுங்களா? வார்த்தைகளை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு எப்படி சொன்ன, ஏன் கொடுக்க மாட்டேன்ற, ஏன் கொடுக்க மாட்டேன்னு அவன் சண்டை போடுறான். ஏன்னா உங்க வார்த்தையை பிடிச்சுக்கிட்டான். உங்க சாரம் வந்து ஆன்மா, அத அவனுக்கு இல்ல, உங்க வார்த்தையை தான் பிடிக்கிறான். இங்க வார்த்தைக்கு தானே இங்க எல்லாம் உலகமே பதில் கொடுக்குது. குடும்பமா இருக்கட்டும், தனி மனிதனா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், சமூகமா இருக்கட்டும், எல்லாரும் என்ன, வார்த்தைக்கு தானே, வார்த்தை பேர் தானே கொள்கை, வார்த்தை பேர் தானே மதத்தினோட சித்தாந்தம், கரெக்டா? வார்த்தை தானே உங்களுடைய அர்த்தம் கொண்ட வாழ்க்கை. சோ வார்த்தையிலையும் நின்றுட்டாங்க, வார்த்தையே பெருக்கிறாங்க, விஞ்ஞானத்திலையும் பெருக்கிறாங்க. எல்லா விதமான சமூகத்தில் இருக்க அனைத்து துறைகளும், அனைத்து விதமான மக்களும், எல்லாருமே வார்த்தை, புத்தி, மனம், வார்த்தை, அவ்வளவுதான். சொல்லுங்க. இப்போ இப்போ வந்து நீங்க உள்ள போனோம், உள்ள வந்து இப்ப எல்லார்கிட்டயும் சோல் உற்பத்தி பண்ணணும். அந்த அந்த வார்த்தை, வார்த்தை இல்ல, வார்த்தை எது மேலயோ வருது, ஒரு திரை மேல வருது, அந்த திரை நேரடியா தரிசனம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வேணவே வேணான்னுட்டு, உன் புத்தியும் வேண்டாம், உன் மனமும் வேண்டாம், உன் வார்த்தையும் வேண்டாம், உன் வாழ்க்கையே வேணாம், ஆனா உன் உயிரையும் கடந்து நாங்க இருக்கேன்னு சொல்லிட்டு ஆழ்ந்த உறக்கமா கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது நிஜமாவே உண்மையான தெய்வம் அதுதான் அப்படின்னு நம்ம உண்மையான தெய்வத்தை வெளில கொண்டு வந்து நட்ட நடுவில் இப்ப வந்து பிரதிஷ்டை பண்றோம் இந்த சத்சங்கம் மூலமா. சரிங்களா? புரிஞ்சுதா? கேளுங்க, கேளுங்க. என்ன இடத்துல புரியல சொல்லுங்க. புரியது என்னன்னா, எல்லா வந்த இதுவரைக்கும் வந்து சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருமே மனசு இருக்குல்ல மோசமாட்டு சொல்லிட்டே இருக்காங்க. ஆமா. ஆனா மோசமா இருக்கக்கூடியது புத்தி தான் மோசமா இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். சரி, இப்போ யமசிங், யமசிங்னா யமசிங் எடுத்து நான் சாப்பிட போறேன், அது மனசு சொல்லலாம். ஆனா யமசிங் சொன்னா புத்தியில அது யமசிங்னா என்னன்னே தெரியாது யாருக்குமே. ஆமா. அது என்னன்னு தெரியாதுக்கு நீங்க இப்ப செய்யக்கூடிய இந்த பிராக்டிக்கல பண்ணச்சுமியோ யமசிங்னா என்னன்னு தெரிய வருமா இருக்கும். இப்போ யமசிங்னு சொன்னா யாருக்குமே என்னன்னே தெரியாது. யமசிங்னா என்னது, சாப்பிடக்கூடிய பொருளா, பார்க்கக்கூடிய பொருளா, ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அது புத்தியில இன்னும் இதுவரைக்கும் பதிவாகவே இல்லை. ஆமா. அப்ப அத புத்தியில பதிவானதை வச்சுதான் நம்ம இவ்வளவு தூரம் இயங்கிட்டே இருக்கோம். ஆமா, கரெக்ட். அப்போ இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணச்சுமியோ, இப்ப நீ நான் பேசுறதும் நீங்க பேசுறதும் எனக்கு கேட்கறது என்னன்னா, நான் வெளியில ஒண்ணும் கேட்கல, எல்லாமே எனக்கு உள்ளுக்குதான் கேட்டுட்டு இருக்கு. நீ பேசக்கூடியதுல வைப்ரேஷனா இதுல இருக்குன்னா எனக்கு உள்ளுக்குதான் அது கேக்கு. உள்ளுக்கு எப்படி கேக்குன்னு தெரியாது. இப்ப நான் இந்த ப்ராசஸ் பண்ணச்சுமியோ, நான் கேட்கக்கூடியவன் யாரு, பாக்கக்கூடியவன் யாருன்னு தெரியும். இப்ப எமசிங்கு எனக்கு அர்த்தம் தெரியக்கூடியது, எனக்கு சொல்லி தரக்கூடிய அந்த மனசுதான். அந்த மனசு இன்னும் ஒரு ஆளுக்குமே மனசு இல்ல. ஆனா எல்லாருமே அந்த புத்திய மனசு மனசு நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. இனிமேல் மனசு எப்போ, நீங்க இப்ப ஒரு ப்ராசஸ்னால கண்டிப்பாட்டு அந்த மனசு நமக்கு அவ்வளவு சொல்லி தரச்சவே தான் நம்ம முழுமையாகும் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, உண்மை வந்து உங்களுக்கு ஒண்ணுமே சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா நீங்க முழுமை பொருள், பூரண பொருள், அதுக்கு வந்து நேர முழு பூஷ்ணிக்கா மாதிரி ஆழ்ந்த உரங்க இருக்கு. நீங்க இப்ப இந்த மாதிரி இந்த யமசிங்கன்றதோ, புத்தின்றதோ, மனோன்றதோ எதை பத்தியுமே விவாதமே கூட பண்ண வேண்டாம், ஸ்ட்ரெயினே பண்ணிக்க வேண்டாம். பேசாம அங்க உடனே ரெஃபர் பண்ணீங்கன்னா ஆழ்ந்த வர்க்கத்துல ஐயப்பனே இல்லை. அப்புறம் ஐயப்பன் எழுந்த பிறகுதான் அவருடைய புத்தியா, மனமா, இது வார்த்தைக்கு அர்த்தமா, உலகமா, ஆன்மீகமா, புரிஞ்சுதா புரியாதா, எல்லாமே அடிப்படையில இங்க வந்து உடம்புக்குள்ள தனியா ஒண்ணு ஒண்ணு. ஆனா ஏன் வந்திருக்கோம்னா, இது புரியாம இருந்தோம், அதனால வடிவம் வந்தே ஆகணும். இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு, உணர ஆரம்பிச்சுட்டீங்க. ஏன்னா இது தேவையில்லைப்பா, இந்த சந்தேகம் கூட தேவையில்லை. ஏன்னா சந்தேகிப்பவனே இல்லை அப்படின்ற லெவல்லாம் நம்ம போகும், டீப்பா போறோம். எடுத்த எடுப்புலயே நம்ம என்ன பண்றோம், எண்ணத்துக்கு கடந்த ஆன்மீகத்துக்கே கொண்டு வரோம். உடம்பா இப்ப ஆன்மீகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அங்கேயே கிடையாது, எண்ணமே இல்லை. ஆன்மீகம் பண்றவனா இருக்கிறவனே தனியா இல்லைன்ற அளவுக்கு நம்ம அங்கேயே ஆரம்பிக்கிற இடத்துலயே புத்தியிலேயே முடிக்கிறோம், மனத்திலேயே முடிக்கிறதுனால நீங்க சிம்பிளா பார்க்க வேண்டியது என்னன்னா, அடிப்படையில தனியா ஒரு அறிவு கிடையாது, அதை பூரணத்துவம் எல்லாம் பண்ண முடியாது. மாமரம் மாமரம் தான், தென்னமரம் தென்னமரம் தான். புரியுதுங்களா? ஐயப்பனுடைய வாசனைகள் ஐயப்பனோட வாசனைகள், என்ன வாசனைகளாக கூட இருக்கட்டும்,
எதுவுமே இல்ல, தென்னை மரமும் இல்ல, ஐயப்பனும் இல்ல, மாமரமும் இல்ல, எதுவும் இல்ல, இங்க ஒரு பொருள் ஆழ்ந்தவரம், புரியுதுங்களா? அவ்வளவுதான் ரெஃபரன்ஸ். உடனே வந்து நம்ம புத்தியும் மனத்தையும் இல்லாதவே பண்ணிடணும், காம்ப்ளிகேஷனே இல்லாம பண்ணிக்கணும். நீங்க பண்ண வேண்டியது எங்க புத்தி உதிக்கிறதோ அந்த இடத்துல சும்மா இருக்கணும். ஒரு தத்துவத்துல ஜென் தத்துவத்துல நேரடியா புத்திக்கு அடி கொடுப்பாங்க, புத்திக்கு அடி கொடுப்பாங்க, மனசுக்கு என்னச்செல்லாம் அவங்க ட்ரீட் பண்ண மாட்டாங்க, புத்திக்கு அடி கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்றோம்னா நேர ஆன்ம பொருள்பா, தூக்கத்தை எடுக்காதனால வந்த வேணப்பா, அவ்வளவுதான். சரிங்களா? கிளியராச்சா? வேற யாரு?